வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுங்க. கண்ணீர் விட்ட செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் வந்து இன்றைக்கி ஜாமீன் கிடச்சிரும், நாளைக்கு ஜாமீன் கிடச்சிரும், கீழமை நிலைமை நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்காமல் 2 மணி நேரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றம் மறுபடியும் இன்னொரு நாள் டைம் சொல்லி அப்போவாவது கிடைக்குமான்னு பார்த்து அதற்கு பிறகு ஒத்தி வைத்து அதற்கு பிறகு இங்கே வந்து அவருக்கு வந்து தலை முதல் கால் வரை எல்லா வியாதியும் இருக்கிறது, நரம்பு கூடாது, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் நீதியரசர் வந்து நான் கூகுளில் பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சிம்பிளாக சொல்லி இப்படி காவலை மேலும் நீட்டிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ பிரகாரம் காவலில் இருக்கிறார் ஜனவரி வரைக்கும். அப்போ புத்தாண்டை வந்து அவர் ஜெயிலில் தான் கொண்டாடணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ வந்துடுவீங்க, இப்போ வந்துடுவீங்க, தீபாவளிக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்தை ஆசுவாசப்படுத்தி செந்தில் பாலாஜிக்கும் உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்களாம். இன்றைக்கெல்லாம் வந்துடுவீங்கன்னா, இப்போ வந்துடுவீங்க, அப்போ வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற கஷ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். இப்போ அவருக்கு என்ன எதுவும் வேணாம்ப்பா, ஜாமீன் கொடுத்தா போதும், அந்த லெவலுக்கு வந்துட்டார் இப்போ. இன்னும் குறிப்பாக தமிழக அரசு சிறைத்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது, சிறைத்துறையில் நல்லாவே கவனிச்சிட்டாலும் 6 மணிக்கு காலை எழுப்பிட்டு 6 மணிக்கு அடைச்சிருவாங்க அப்படிங்கிறது அது ஒரு கொடுமையான ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி, மறுபடியும் நம்ம சொல்கிறோம், செந்தில் பாலாஜி நல்லவர், அவர் தப்பு பண்ணலன்னா அந்த வாரத்துக்கு நம்ம போகல. உள்ளே நடந்தது வெளியில் சொன்ன தகவல், எப்படி நியூ இயர்க்கு வந்துடுவோம்னு சொன்னதில் அவங்க குடும்பம் மட்டுமில்ல அவர் மிக மிகப்பெரிய அப்செட். ஏதாவது பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுங்கன்ட்டு. ஏன்னா என்ன சிக்கல் வெளியில் பேசப்படுது, இப்போ போய் இடி கரெக்டாக நீ அப்ரூவரா மாதிரியான அப்ரூவரா கூட மாறிடுவார், எவ்வளோ நாளுங்க ஒரு மனுஷன் தாக்குப்பிடிப்பார். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா குளிர்கால கூட்டத்தொடர் இதில் எங்கள் நம்ம உச்சநீதிமன்றத்தில் லீவு, குளிர்கால செக்ஷன் லீவ் விட போகிறாங்க. அது எப்போ கூடி எப்போ அவருடைய வழக்கு எடுக்க போகிறாங்க? ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் ஜாமீனை நீட்டிச்சிருச்சு, ஜாமீன்னா காவலை நீட்டிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் அந்த கூட்டத்தொடர், இந்த ஜாமீன் முடிகிற நேரத்தில் அங்கே லீவு. அப்போ கிட்டத்தட்ட பொங்கல்லாம் முடிஞ்சு தான் இனிமேல் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் போக முடியும். அப்படியே உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் எழுப்பக்கூடிய 2-3 கேள்விகள் மிக மிக முக்கியமாக, இன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்தா கூட நம்மளை இடி ஒன்றும் பண்ணியிருக்காது. இன்றைக்கி பாருங்கள், அழகாக மணல் பிரச்சனையில் அதுக்கப்புறம் இடி ஒரு ஸ்டெப் கூட போக முடியல, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே திவாரி மாட்டியிருக்காரு. அங்கே திவாரி மாட்டினதை வச்சு ஏற்கனவே இப்போ உள்ள பிரச்சனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட வேணால் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம், ஏற்கனவே இருக்க வரை எப்படி வெளியில் கொண்டு வர்றது? அதுவும் இல்லாமல் நேரடியாக அமித்ஷா மோடி அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் போயிட்டுருக்குது. செந்தில் பாலாஜி வெளியில் வந்ததுன்னா கொங்கு மண்டலத்தில் நமக்கு தேவையில்லாமல் சிக்கல்னே கொண்டு வராதிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாம் ஒரு முடிவோடு இருக்காங்க. வெளியில் வரவே கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய லாபியை வேலை செய்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்கணுன்னா அவர் உள்ளேயே வச்சுருங்க, அவர் வெளியில் வந்துட்டிங்கன்னா உத்தமர் ஆயிடுவார் அப்படின்னா நிறைய விஷயங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை, அதாவது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள், குறிப்பாக அவங்க தம்பி இன்னும் அப்ஸ்கேண்டு, இப்போ இடி எப்படி வேணால் இந்த கேஸை எடுத்துகிட்டு போகலாம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே மாட்டிக்கொண்ட செந்தில் பாலாஜி, மாட்டாமல் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறைய விஷயம் டீல் வேறு டீல் போயிட்டுருக்குது. வெளியில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வந்து 40 சீட் ஜெயித்தாலும் மேலே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம், எப்படி எடப்பாடி சொன்னாரோ அதே தான். அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கட்சி கொள்கை எல்லாம் ஒன்றுங்க, எல்லாத்த மீறி பதவி அதிகாரம் பணம் வேணும், எல்லா கட்சிக்கும் வேணும். அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அது வந்து அத்வானியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அதுதானே போராடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஆஃபர் வருது, ஏங்க உங்களை வந்து எல்லா அமைச்சர் மேலே வீட்லேயும் ரைடு விட போகிறோம், நீங்கள் எங்கள் சத்தம் போடாமல் காங்கிரஸை கழட்டி விடுங்க, இல்லைங்க காங்கிரஸ்லாம் கழட்டி விட முடியாது அப்படியா? அப்போ காங்கிரஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சனாதனம் ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க, அவங்களே ஏதாவது பண்ணுவாங்க, இல்லைங்க அதுவும் பண்ண முடியாது, காங்கிரஸ் இல்லைனா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போட மாட்டாங்க, சரி அப்படியா காங்கிரஸ்க்கான சீட்டை குறைங்க, இல்லைங்க அதுவும் பண்ண முடியாது, காங்கிரஸ் வந்து 10 சீட்டு கேட்பாங்க, இல்லைன்னா அவங்க எடப்பாடியோட போயிடுவாங்க, பொலிட்டிக்கல் கேரியரே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன தான் வழி? நான் அமைதியாக இருந்துடுறேன், வரக்கூடிய எம்பி எலெக்ஷனை நாங்கள் ஜெயிச்சு பின்னால் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், வேறு வைட்டமின் சி கூட நிறையா கொடுக்குறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு டீலிங் போயிட்டுருக்கதா ஏன் நம்பக்கூடாது? வரக்கூடிய தகவலில் அப்படி தானே வருது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவும் உஷாராகுது, பிஜேபியும் உஷாராகுது, ஒரு பக்கம் எடப்பாடியும் உஷாராகுது. ஏற்கனவே மாட்டிக்கொண்ட செந்தில் பாலாஜி தான் மாட்டிக்கிட்டார், ஏன்னா உள்ளே இருக்கிறனால இப்போ அந்த அது ஏற்கனவே அதான் வழி சொல்கிற மாதிரி ஏற்கனவே கேஸில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. துரைமுருகன் மருத்துவமனையில் வந்து உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆகிட்டார், ஏன்னா அவருடைய கேஸ் உடனடியாக மாட்ட போகிறாரு, உள்ளே போகிறாருன்னு சொல்லும்போது அவர் சேஃபாக இருப்பார். செந்தில் பாலாஜி டீம் என்ன நினைக்குது, என்னடாது நம்ம மாட்டிக்கிட்டோம், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, நினப்பங்களாம் நினைக்க மாட்டாங்களா, இதில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி அவருடைய தொகுதியிலேயே ஜமீனா ஜெயக்குமாரை போடுறாரு ஏவா வேலு. அப்போ எவ்வளோ நான் நல்லது பண்ணிகிட்டு இருந்தேனே, என்னை அமை இதாக விட்டுட்டாங்களே அப்படின்னு இவங்க போய் வெளியில் இருக்கவங்க சொல்ல 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 இன்னும் ஆக்ரோஷமாகிட்டு இருக்கார். ஒரே ஒரு நம்பிக்கை, முதலமைச்சர் மட்டும்தாங்க நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறாருன்னு அடிக்கடி சொல்கிறாராம். இது எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பாருன்னு தெரியல. இப்போதைக்கு செந்தில் பாலாஜி விட்ட கண்ணீர் தான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.